guys, I'm Nagin. Welcome to Film React. Badass, Mr. Leo Das is a badass. He's a freaking badass. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து தமிழக வெற்றுக்கழகம் அதோடைய ஃபிளாக் அந்தம் பார்க்க போகிறோம். தளபதியோட எல்லாரும் நினச்சிருப்பீங்க, ஏன்னா நான் உடனே பண்ணலையே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி டு பி வெரி ஹானஸ்ட், இது வந்து ரிலீஸ் ஆனால் ட்விட்டரில் வந்துட்டு வந்துருந்தது 3 நிமிஷம். பார்த்த உடனே அப்படியே அந்த லிங்க் மட்டும் நான் வந்து சேவ் லெட்டரில் வச்சுட்டேன், நான் வந்து பார்க்கல. அப்புறம் நிறைய பேர் என்னமோ ஷார்ட்ஸ்லாம் போடுதுங்க, முடிஞ்சிருக்கு நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் தென் ஒரு நாளுக்கு பிறகு தான் நான் பண்ணுறேன். த ரீசன் இஸ் பிகாஸ் நான் இப்போ வந்து என்னோட இடத்துல இல்லைங்க, நான் வந்து ஐம் ட்ராவலிங் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டு கூட நான் திரும்பி நான் கிளம்பிடுவேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த டிலே, ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் இது கொஞ்சம் காலத்துக்கு இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம், அவுட் ஸ்டேஷனை போயிட்டு வர்றதுனால என்னால் வந்து தொடர்ந்து இதே இடத்துல உட்காந்து, பிகாஸ் வந்து இந்த லைட்டிங் வச்சு இந்த ஒரு என்வரன்மெண்ட் பண்ணது எனக்கு ஆசை, உங்களுக்கும் அது நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ், பட் அது என்னால் பண்ண முடியாமல் போகிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை தான் சொல்லிடுறேன். அண்ட் தளபதியோட ஃபிளாக் ஆந்தம் வந்து நான் கேள்விப்பட்டேன், இது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து முழுமையாக தெரியல இது வந்து, அண்ட் ரிலீஸ் பண்ணது கூட எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அப்பா பட்டுனு விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்வம் எனக்கு இருக்கு. இது எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. VFX. Yeah, that's quite choppy. ரெண்டு யானை அடிச்சு போடுது. யா, இந்த பூ பேர் என்னங்க? கமெண்ட் டவுன் பிலோ. பூ பேர் என்ன? ஜல்லிக்கட்டு. ரெண்டுக்கு நடுவில் நம்ப முடியல என்னால. Thank you.
ஐ லவ் திஸ் கலர். ஓகே, செம்மையா இருக்குங்க ஃபிளாக் ஆக்சுவலி. ஓகே கைஸ், எனக்கு நடுவில் அப்படியே லைட்டாக கண்ணு கலங்கிச்சு. எனிவேஸ், நான் ஏன் நம்ப முடியலன்னு சொன்னேன்னா, சரி நீங்கள் வந்து தளபதியை வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுங்களுக்கு புரிவு நினைக்கிறேன், நம்ம வந்து அவரை நடிகராக பார்க்கல, அவரை வந்து ஒரு ஐடலாக நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு போயிடுவோம் இல்லைங்களா. பிகாஸ் நம்ம லைஃப்பில் வந்து சரி நடிகரை வர்ஷிப் பண்ணாதீங்க, அதில் இந்த எனக்கு எஸ் ஐ அக்ரி ஆன் தேட். பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணுறாங்க, ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறாங்க லைஃப்பில் வந்து அவங்க சொல்கிறாங்கனாக்கா, அதை நம்ம லைஃப்பில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் கொண்டு போகிறது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல மனுஷனாக, நல்ல ஒரு ஒரு பர்சனாக வந்து தளபதி இருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஒரு தலைவனாக பார்க்குறப்ப வந்து சூப்பராக இருக்கு இல்லைங்களா. பட் அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு 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 அடுத்த சிஎம் அப்படின்னு அந்த இடத்துல அவரை வச்சு பாக்குறப்ப அது வந்து இது உண்மையா நடக்குதா அப்படின்ற மாதிரி கிள்ளி பாத்துக்கலாம் மாதிரி சந்தோஷத்தை நான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்து தளபதியை வந்து இப்போ அந்த அந்த லுக்கு பாக்குறதுக்கே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம வந்து நீங்க இப்ப நான் மலேசியால இருக்கேன், எனக்கு வந்து அங்க ஓட் போடுற உரிமை இல்லை. பட் இருந்தாலும் போட் போடுறீங்க அப்படின்னாக்கா முதல்ல வந்து அவங்க கொள்கை என்ன, அவங்களோட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். உங்களோட தொகுதியில் யார் யாராங்க அதுக்கு வந்து நிற்கிறாங்க, அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம நீங்கள் ஓட் போட்டாகணும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தளபதின்றதுனால மட்டுமே கிடையாது இல்லைங்களா. ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சின்னதாக நான் சின்னதாக சொல்லிக்கிட்டேன் அவ்வளோதான். மற்றபடி அந்த 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 பூ என்னன்றத வந்து ப்ளீஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த யானை ரெண்டும் வந்து அப்படி யானை ரெண்டும் வந்துட்டு அப்படி நிற்கும்போது அது பார்க்கறதுக்கே வேற மாதிரி செம்மையாக இருக்கு. விஜுவலா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. என்ன வந்து நான் நடுவில் ஏன் கை தட்டினேன் அப்படின்னாக்கா, அது லிட்ரலி எக்ஸ்பிளைன், ஏன்னா அந்த சந்தனம் குங்குமம் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த ரெட் அண்ட் எல்லோ பாக்குறப்ப. சோ அது செம்மையா அது போக் ஆயிருக்கு. ஐ சா லைக் சம் பீப்புள் சேயிங் தட் ஓ இது வந்து ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்குது, இல்லைன்னா என்னென்னமோ சொல்லி போட்டுலாம் பண்ணுதுங்க. பட் இன்னைக்கு வந்து நீங்க என்ன இவர் வந்து கொண்டு வந்தாலும் அது வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கீங்க. பாட்டு வந்தாலும் இது அதுன்றீங்க, படம் வந்தாலும் அது இதுன்றீங்க, இது மாதிரி சொல்லும் போது சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு மனதளவில் நான் சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கு அந்த கொடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தளபதி ஃபேன், உண்மையாகவே அந்த சந்தன குங்கும கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த யானை ரெண்டு நிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. விஜுவலா பாக்கிறவங்க காமிச்சிருங்க. அந்த பூ என்ன இடத்துல மறுபடியும் சொல்ற, கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. அண்ட் ஒருவேளை அது இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க எனக்கு, நான் சரியா கவனிக்கல. பட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், அந்த நட்சத்திரம் ஏன் போட்டிருக்காங்க என்ன ஏது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, விஜுவல் நல்லா இருக்கு, தளபதி பாக்கிறதுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக். I really love it and hope you guys enjoy as well. Officially, நீங்க கீழ கொடுத்து கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுடைய கருத்தை என்ன கீழே தெரியப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் எங்கேயோ ஒன்று கொஞ்சம் அடைக்குது, தளபதி வந்து இனி படங்கள்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரோட லைஃப்லயும் நம்ம தினமும் பார்க்க போறோம். And I think that's it guys. வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. With that brings reserve. Let's catch you guys next video. Bye guys.